என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிய பின் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அதற்கு மோகா என பெயர் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 10ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் மீன்வளத்துறை அறிவுரையின் பேரில் பழவேற்காட்டிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 2000-க்கும் மேற்பட்ட படகுகள் நங்கூரமிட்டு கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.